தஞ்சையில் கோயில் தேர் திருவிழாவில் ஏற்பட்ட மின் விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்தவர்கள் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த நிலையில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினரை சந்தித்து தற்போது அங்கு ஆறுதல் கூறுவதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்றிருக்கிறார். களிமேடு கிராமத்தில் தற்போது உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறுவதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கு சென்றிருக்கிறார். முன்னதாக இன்று காலை சட்டப்பேரவையில் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணமும் தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறுவதற்காக தஞ்சை களிமேடு கிராமத்திற்கு சென்றிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். உடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு ஆகியோரும் சென்றிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஷேக் அப்துல்லா. ஷேக் அப்துல்லா, தற்போது முழுமையான விவரங்களை நீங்க சொல்லலாம். தஞ்சாவூர் அடுத்த களிமேடு பகுதியில் நேற்று மாலை அப்பர் கோயில் குரு பூஜை விழாவை முன்னிட்டு தேர் பவனி நேற்று 11 மணிக்கு நடைபெற்றுள்ளது. இதன் பிறகு மாலை 3 மணிக்கு தேர் பவனியானது முடிவடைந்தக்கூடிய தருவாயில் தேரை திருப்பக்கூடிய இடத்தில் உயர்மின் அழுத்த கம்பியில் பட்டு மின்சாரம் பாய்ந்து தேரை இழுத்து வந்த மொத்தம் வந்து ஒரு 11 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. மேலும் 16 பேர் காயமடைந்து மருத்துவக் கல்லூரி தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க. இந்நிலையில உயிரிழந்தவருடைய குடும்பத்திற்கு தற்பொழுது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரில் வந்து தற்பொழுது அஞ்சலி செலுத்தி வருகிறார். முதலாவதாக களிமேடு அருகே உள்ள நரிமேடு என்ற பகுதியில் சந்தோஷ் என்ற 13 வயது சிறுவனின் உடலுக்கு மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி தற்பொழுது அவருடைய ஆறுதல்களை அவரது குடும்பத்திற்கு தெரிவித்து வருகிறார். மேலும் சந்தோஷ் வந்து தந்தையை இழந்து கூலி தொழிலாளி ரேணுகா என்பவரது மகன் சந்தோஷ் தற்போது அந்த சிறுவனின் உடலுக்கு மலர்வளையம் வைத்து தற்பொழுது அஞ்சலி செலுத்தி அவரது குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்து வருகிறார். இதன் பிறகு உயிரிழந்தவர்களின் ஒவ்வொரு வீட்டிலுமே வந்து உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்ட உடல்கள் வந்து வைக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது முதலாவதாக சந்தோஷ் சிறுவனுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு அதன் பிறகு ஒவ்வொரு இல்லத்திற்கும் சென்று உடல்களுக்கு அஞ்சலி செலுத்தி அந்த குடும்பத்திற்கு ஆறுதலையும் தெரிவிக்க உள்ளார். அதன் பிறகு சம்பவம் நடந்த தேர் விபத்து ஏற்பட்ட இடத்தில் அந்த இதையும் நேரில் பார்த்து ஆய்வு செய்ய உள்ளார். மேலும் இந்த கிராமமே வந்து 11 பேர் வந்து களிமேடு பகுதியில் 11 பேர் உயிரிழந்த சம்பவம் இந்த கிராமத்தில் உள்ள மக்களை சோகத்தில் ஆழ்த்தி உள்ளது. ஷேக் அப்துல்லா, தற்போது உயிரிழந்தவர்கள் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்திய முதலமைச்சர் அவர்களது குடும்பத்தினருக்கு நிவாரண உதவியையும் வழங்கியிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்தோம். மேலும் அவர்களுக்கு ஆறுதலையும் கூறியிருக்கிறார். இதனை அடுத்து அந்த சம்பவ இடத்திற்கு சென்று அவர் ஆய்வு செய்ய உள்ளதாக சொல்லியிருக்கிறீங்க. மேலும் காயமடைந்தவர்களை சந்தித்து ஆறுதல் கூறவும் இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறீங்க. எப்போது இந்த நிகழ்வுகள் நடைபெறவிருக்கின்றன? அதாவது தற்பொழுதுதான் தமிழக முதலமைச்சர் அந்த மேலவெளி ஊராட்சிக்கு உட்பட்ட களிமேடு நரிமேடு உள்ளிட்ட பகுதிகளுக்கு வந்து முதலாவதாக நரிமேடு பகுதியில் சிறுவன் சந்தோஷுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு அதன் பிறகு களிமேடில் 8 பேரின் உடல்கள் அவரவர்கள் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக அவர்களது உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு அவர்கள் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்து தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்ட நிவாரணத் தொகையை வழங்கிய பின்னர் அந்த தேர் விபத்து ஏற்பட்ட இடத்தில் அந்த இடத்தை ஆய்வு செய்த பின்னர் தமிழக முதலமைச்சர் வந்து தஞ்சாவூரில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் 2 பேரும் மற்ற சிகிச்சையில் 14 பேரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பின்னர் அந்த இடத்திற்கு சென்று அவர்களது மருத்துவம் குறித்து கேட்டறிந்து அங்கேயும் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து நடந்தவற்றையும் என்னவென்று அதிகாரிகள் கேட்டு அறிய உள்ளார். தற்பொழுது தொடர்ச்சியாக தற்பொழுது உயிரிழந்த 2வது இடத்துக்கு களிமேடு என்ற பகுதிக்கு அவர் சென்று கொண்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.